முழுவதும் பறக்கும் படை சோதனை. 48 கோடி பணம், பரிசு பொருட்கள் பறிமுதல். தலைமை தேர்தல் அதிகாரி தகவல். ஹாய் வியூவர்ஸ், நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஹலோ சிட்டி டிவி, நம்பர் 1 ரியாலிட்டி ஷோ வெப் டிவி. தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரத சாகூ நிருபர்களிடம் கூறியதாவது, தமிழகத்தில் தேர்தல் அறிவிக்கப்பட்ட பிறகு இதுவரை பறக்கும் படை நிலை கண்காணிப்பு குழு மற்றும் வருமான வரி சோதனையில் உரிய ஆவணங்கள் இல்லாமல் எடுத்து சென்ற 47 கோடியே 65 லட்சம் மதிப்புள்ள பணம் மற்றும் பரிசு பொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளது. இதில் பணமாக மட்டும் 31 கோடியே 42 லட்சம் கைப்பற்றப்பட்டுள்ளது. மதுபானம் 16,167 லிட்டர், 15 லட்சம் மதிப்புள்ள கஞ்சா, 35 கிலோ தங்கம், 1 கோடி மதிப்புள்ள 164 கிலோ வெள்ளி கைப்பற்றப்பட்டுள்ளது. இவ்வாறு அவர் கூறினார். தேர்தல் பறக்கும் படையினர் சோதனையில் சென்னை மற்றும் புறநகரில் கடந்த 2 நாட்களில் பணம் மற்றும் பரிசு பொருட்கள் சிக்கிய விவரம் வருமாறு. திருப்போரூர் செங்கல்பட்டு ஆர்டிஓ சுரேஷ் மற்றும் தேர்தல் பறக்கும் படையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். காஞ்சிபுரத்திலிருந்து தனியார் வங்கி ஏடிஎம்மில் வைப்பதற்காக எடுத்து வந்த 1,08,00,000 பறிமுதல் செய்தனர். சென்ட்ரல் சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திற்கு திருப்பதியிலிருந்து வந்த சப்தகிரி எக்ஸ்பிரஸில் வந்த சித்தூர் கோபால் சிங் என்பவரிடம் 2 லட்சம் பணமும், சையது பாஷா என்பவரிடம் இருந்து 16 லட்சம் பணம் வெள்ளி பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. ஆவடி திருவள்ளூர் அருகே வேப்பம்பட்டு பகுதியை சார்ந்த ரியல் எஸ்டேட் அதிபர் சங்கர் வந்த காரில் 1,5 லட்சம் ரொக்க பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. திருவொற்றியூர் மணலி எம்எஃப்எல் சந்திப்பில் நேற்று முன்தினம் இரவு மாநகராட்சி அதிகாரிகள் முரளி கணேசன் தலைமையில் பறக்கும் படை அதிகாரிகள் நடத்திய வாகன சோதனையில் பொன்னேரியில் இருந்து வந்த வாகனத்தில் 3 லட்சம் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. பல்லாவரம் பல்லாவரம் அடுத்த திருநீர் மலை பகுதியில் நேற்று முன்தினம் அடுத்தடுத்து வந்த 2 வாகனங்களை மறித்து சோதனையிட்டனர். 1 வாகனத்தில் 40 லட்சமும் மற்றொரு வாகனத்தில் 4 லட்சம் என 44 லட்சம் இருந்தது. அவை கருவூலத்தில் ஒப்படைக்கப்பட்டது. அம்பத்தூர் பாடி பார்க் ரோடு சந்திப்பில் சென்னை அண்ணாநகர் மேற்கு விரிவு பகுதியை சேர்ந்த காரில் 2,70,000 ரொக்க பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. நேற்று காலை அம்பத்தூர் தொழிற்பேட்டை ஆவின் பால் பண்ணை சாலையில் போலீசார் வாகன சோதனையில் நவுலம்பூர் ஸ்ரீராம் நகரை சார்ந்த தனியார் கம்பெனி மேலாளர் சிவன் என்பவரின் காரில் 67,800 ரூபாய் ரொக்க பணம் பறிமுதல் செய்தனர். திருப்போரூரில் நேற்று முன்தினம் இரவு திருக்கழுகுன்றம் அருகே கொத்திமங்கலம் புறவழி சாலையில் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது மினி லாரியில் ஆவணமின்றி வைத்திருந்த ரூபாய் 71,000 பணத்தை பறிமுதல் செய்தனர். திருப்பத்தூர் அடுத்த சந்தகந்தலி அருகே வந்த வேனை பறக்கும் படையினர் தடுத்து நிறுத்தினர். இதையடுத்து வாகனத்தை சோதனையிட்ட போது அதில் 22 கோடி மதிப்புள்ள தங்க ஆபரணங்கள் பாதுகாக்கப்பட்ட பெட்டியில் இருப்பது தெரிய வந்தது. நகைகளை கைப்பற்றி விசாரணை நடத்தி வருகிறோம் என்றனர். தூத்துக்குடியில் 68 லட்சம் பறிமுதல். தூத்துக்குடி தாமோதர நகர் ஜங்ஷன் பகுதியில் வாகனத்தை சோதனையிட்டனர். அதில் சென்ற தூத்துக்குடியை சேர்ந்த ஒரு தொழிலதிபரிடமிருந்து 67 லட்சம் பணத்தை பறிமுதல் செய்தனர். என்ன வியூவர்ஸ், இது போல பல இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸை தெரிஞ்சுக்கணுமா? ஹலோ சிட்டி டிவியை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.